ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரூலி கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே, நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த ஒரு காஃபி செக்மெண்ட். காஃபி இது வரைக்கும் என்னோட கெஸ்ட்ல, இவரும் எனக்கு ஒரு பரிச்சயப்பட்ட கெஸ்ட். அண்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இவருக்கும் எனக்கு ஒரு நட்பு பழக்கம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் டே பை டே பேசி இப்போ வந்து அண்ணாங்கிற ஒரு இடத்துல வந்து இவரை நான் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்பி விஜய் கண்ணன் அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். எம்பி விஜய் கண்ணா அவர் பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கேர் எக்ஸ்பர்ட்ங்க. இவரோட வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா, அந்த முடி சம்பந்தப்பட்டது, ஹேர் கேர் சம்பந்தப்பட்ட வீடியோ. அண்ட் அந்த ஹேர் கேர் மட்டும் கிடையாது, அதுக்கு அதை யூஸ் பண்ணி நல்லது, மக்களுக்கு நல்லது எப்படி பண்ணலாம்னு ஒரு ட்ரஸ்ட் மூலமா அவங்க சில நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம், டீட்டெயிலா அவர் அப்படி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை போல மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் நா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் டு ஆல். ஹலோ. ஓகே. விஜய் கண்ணன் அப்படிங்கிறவங்க ப்ரொஃபஷனாவே வந்து ஒரு ஹேர் கேர் எக்ஸ்பர்ட்டா, இல்ல அது தனியா ஒரு வேலையா செய்யறீங்களா, இல்ல வந்து உங்களுக்குன்னு தனியா ஏதாவது வேலை இருக்கா? இல்லப்பா, ஆக்சுவலா வந்து நான் பேசிக்கலா பார்க்க போனா ஒரு MBA HR, இது என்னுடைய ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். நான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இது வந்து நான் வந்து அடிஷ்னலா என்னோட கசின் சிஸ்டர்ஸ் வந்து பார்லர் வச்சிருந்தாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அதாவது வந்து அவங்க மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் பார்லர் வச்சிருந்தாங்க. சோ அங்க இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அவங்கள வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு, சோ நம்ம பல விஷயங்களை வந்துட்டு வந்து இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆல்ரெடியே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி, சோ நம்ம வந்துட்டு நம்முடைய ஹேர் கேர் மெம்பர்ஸ் அக்ராஸ் இந்தியா ஒரு 400 to 500 இருக்காங்க. இதுல ஆமா, உங்க வீடியோ எல்லாமே பார்த்தோம், ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த முடி வளர ஆயில் ஷாம்பு எல்லாம் அது நல்லா ஃபேமஸா ஓடிட்டு இருந்துச்சு. அதை பத்தி தான் நான் கேள்வி கேட்கிறேன், கண்டிப்பா அதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. சோ அதான் சொல்ல வரேன், இந்த நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஹேர் கேர் பியூட்டிஷியன் அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாத ஃபீல்டு, எப்படி ரெண்டுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆச்சு, எப்படி ரெண்டுக்கும் மேட்ச் ஆச்சு? அதுதான் நான் ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இந்த நம்மளுடைய அம்மா சைட்ல எல்லா பேத்துக்குமே பிளஸ்ட் வித் லாங் ஹேர் தான் சொல்லணும். சோ அப்ப சின்ன வயசுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, கசின் சிஸ்டர்களுக்கு ஹேர் கேர் பாக்குறது வைக்கிறது, சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, சோ நம்ம வந்து பர்சனலாவே அவங்க கூட வந்து ரொம்ப அட்டாச் ஆனது மட்டும் இல்லாம, சோ பேரலா இந்த ஹேர் கேர் வந்து போயிட்டே இருந்தது. சோ இது வந்துட்டு அது மட்டும் இல்லாம அக்கா வேற பார்லர் வச்சதுனால அது வந்துட்டு ஒரு, அது எப்படி சொல்றது அப்படின்னா, அது ஒரு கம்பைண்டா ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு, சரிங்களா? சோ இந்த ஒரு கம்பைண்டா ஓடிட்டு இருந்ததுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அந்த ஒரு ஹேர் கேர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து, அதாவது ரொம்ப பழக்கப்பட்டது ஒரு விஷயம் ஆயிருச்சு. அதான் ரொம்ப அப்படியே ஒரு கேஷுவலா பண்ணிட்டு போற ஒரு சமாச்சாரம் ஆயிருச்சு. சோ அப்படித்தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இன்னொரு விஷயம், சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்துட்டு MBBS டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ இப்போ மாதிரி நீட் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பியூர் டேலண்ட் காமிச்சு பண்ணியிருக்கலாம். பட் எங்க காலத்துல எல்லாம் என்ன அப்படின்னம்னா, அமௌண்ட் நிறைய இருக்கவங்க தான் டாக்டருக்கு படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி டொனேஷன் கொடுத்து படிக்கலாம். உண்மைதான். இது ஆக்சுவலி பப்ளிக்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இவ்வளவுதான், இதோட ரேஞ்சஸ் நம்ம பாத்துக்கலாம், சரிங்களா? இட்ஸ் ஓகே, எனிவே ஜோக்ஸ் அபார்ட். சோ இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம், எனக்கு அந்த மாதிரி ஆசை. சோ நான் சின்ன வயசுல எல்லாம் பாத்துக்கிட்டேன், நிறைய அந்த ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்டது, அதுவும் எஸ்பெஷலி ஆயுர்வேதிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலா அந்த MBBS எடுத்துக்கிட்டேன், 5.5 இயர்ஸ்லயும் முடிஞ்சிடும். பட் ஆயுர்வேதிக் வந்து படிக்கிறது மட்டுமே 7 இயர்ஸ் படிக்கணும் நீங்க, அப்புறம் பிராக்டிஸ் ஒரு 3 வருஷம் பண்ணணும். உங்களோட அதாவது பரம்பரை வைத்தியர் யாராவது இருப்பாங்க, இல்ல படிச்ச வைத்தியர் யாராவது இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட வந்து நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 வருஷம் இருந்தா தான் நம்மள ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரை ஒத்துக்குவாங்க. சோ அந்த மாதிரியாவது நம்ம ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்பதைக்கு இருந்த சிச்சுவேஷன். இன்னொரு விஷயம், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், பேசிக்கலா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டேன். எலக்ட்ரான் அப்புறம் அப்பாவோட ஆசை வந்து என்னை வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்க்கணும், அதாவது ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல பாக்கணும்ன்ற ஒரு ஆசை அவருக்கு. சோ அவருடைய ஒரு ஆசையின் காரணமா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்து வந்துட்டோம் நம்ம. இதுதான் வந்து ரியாலிட்டி.
சோ அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சோ நம்மளுடைய ஒரு ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் காரணமா, அக்கா பார்லர் வச்சிருந்தது காரணமா அப்படி இப்படி வந்துட்டோம். இதுல நாங்க எப்படி, எனக்கு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னம்னா, இப்ப எல்லாரும் வந்துட்டு ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஹேர் கட் பண்ண பார்லருக்கு போவாங்க எல்லாரும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அத குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கு பாத்தீங்க, அந்த 2 inches 3 inches முடியெல்லாம் வந்து ஆக்சுவலா இட் வில் கோ டு டஸ்ட்பின் அப்படிதான் சொல்லணும். பட் 3 inches மேல இருக்க முடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி சோ வேற பார்லர்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, சோ அவங்க வந்துட்டு அந்த முடி வந்து சேல் பண்ணிட்டு அவங்களுடைய பாக்கெட்டுக்கு வச்சுக்குவாங்க, அவங்களுடைய ஒரு இன்கமிங் வச்சுக்குவாங்க. இதுல யூடியூப் வச்சிருக்கிறவங்க, யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருந்தா ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்குமே அவங்களோட எஃபர்ட் எல்லாம் காமிச்சு வீடியோ போடுறாங்க. அண்ட் ஒரு சேனல் ஒரு அளவுக்கு கிராத் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிசினஸ் குள்ள இறங்கிடுறாங்க. பிசினஸ்னா அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு லைக் ஒரு ஆயில் காய்ச்சறது, ஏதாவது ஷாம்பு தயாரிக்கிறது, எல்லாருமே பண்றாங்க. இதுல வந்து உங்களோட ஷாம்பு உங்களோட ஆயில் வந்து என்னோட பல பேத்துக்கு வீடியோ, எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் எக்கச்சக்கமா இருக்கு, பல பேத்துக்கு வீடியோ கால்ல அவங்க வந்து ஆயிலுக்கு ஆயிலுக்கு காய்ச்சிட்டு இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நான் எல்லா பேத்துக்குமே நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்கேன், ஏன்னா இது வந்து ஒரு 40-50 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. என்ன ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் கிடைக்காது, அது நானே ஆர்டர் போட்டு தான் வாங்குறேன். ஸோ கேரளால இருந்தா அனுப்புறாங்க, அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவைலபிளா இருக்கும், நம்ம பல்கா வாங்கி வச்சுக்கணும். ஆனா இண்டிவிஜுவலா ஆயில் காய்ச்சறவங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ அதனால அவங்களுக்குமே என்ன ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைகளை வாங்கி வச்சுக்கலாம். அதே போல நீங்க ஷாம்பூ கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு 1 இயரா எல்லா பேருமே நம்ம அக்ராஸ் சர்க்கிள் சொன்னேன் பாத்தீங்கன்னா, வந்துட்டு சோ ஓன் பிரதர் மட்டும்தான் நமக்கு, சோ சொந்த அக்கா தங்கச்சி இல்லாட்டினா கூட கசின்ஸ்கிட்ட எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய கொடுத்துட்டு அதை வந்து பக்காவா எல்லா ஹேர் டைப்பும் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பண்றோம் அப்படின்னம்னா, அதுவும் வந்து இது வந்து அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ அப்ப நீங்க வந்து அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. சோ முதல்ல நம்ம வித்தின ஃபேமிலி சர்க்கிள்குள்ள பாத்துட்டு தான் அப்புறம் நம்ம கொடுக்க முடியும். சோ இதுல ஆயில் பத்தி ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல, நிறைய பேர் வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோ ஒரு 7-8 வீடியோஸ் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் நான் வரேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலாதாரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களோட ஆயில் வந்து நீங்க வந்து அவ்வளவா உங்களுக்கு மார்க்கெட்டிங் எதுவுமே கிடையாது, வெளியே யாரும் மார்க்கெட்டிங் பண்ணல, வீட்டுல நீங்களா அந்த உங்களோட ரிலேஷன்ஸ் வச்சு தயாரிக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நட்பு வட்டாரத்துல வாங்கி யூஸ் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களே வீடியோ அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த ஹேர் அவங்க அந்த க்ரோத் அந்த ஷாம்பு அண்ட் ஹேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வளர்ச்சியை வந்து அவங்களா வீடியோ அனுப்பும் போது, அது இவ்வளவு மார்க்கெட்டிங் வச்சு பெரிய பெரிய கம்பெனி முன்னாடி ஒண்ணுக்கு தான் ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு லிட்டில் டாட்டர்ஸ் மாம், அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசு, அது குட்டி பொண்ணு தான், ரொம்ப குட்டி பொண்ணு, நம்ம அக்ஸை வயசும் அவங்களும் ஒரே தான். சோ அவங்க ஆக்சுவலி வந்து பாப்பாவுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லி வந்திருந்தாங்க, ஒரு ஷோல்டர் லென்த்ல தான் இருந்தது, பாப்பா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க, சரிங்களா? சோ ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் எடுத்துட்டு வந்து நான் அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்துட்டு என்னென்ன சாப்பிடணும், எப்ப என்ன மாதிரி கொண்டு வரணும், பேக் எப்படி எப்படி போடணும், நம்ம ஆயிலவே என்ன மாதிரி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றலாம் சொல்லி கொடுத்து, இப்ப அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து முட்டி வரைக்கும் வந்துருச்சு. இப்ப அதோட வீடியோ கூட, எஸ், வெரி தேங்க்யூ. ஆக்சுவலி அந்த வீடியோஸ் கூட வந்து நம்ம சேனல்ல வந்து 1.5 லட்சம் பேர் பார்த்து இருக்காங்க. அது இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண, நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல மட்டும் குடுத்துட்டு இருந்த ஒரு ஆயில் ஷாம்பு அவங்களுடைய ஒரு டெஸ்டிமோனியல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப் ஆளுங்களும்
கேட்க வந்துட்டு ஆரம்பிச்சாங்க ஆயில். நான் எல்லாருமே சொன்னா இல்லப்பா நான் அந்த பிசினஸ்ல அவ்வளவு பண்றது இல்லைன்னு ஒதுங்கிட்டேன்னே வச்சுக்கோங்க, டு பி ஃப்ரங்க் வித் யூ. ஓகே ஓகேங்களா. ஆனா வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இவ்வளவு வந்து வேலிடான அட்வைசஸ் கொடுக்குறீங்க, இவ்வளவு எல்லாமே பக்காவா பண்றீங்க, ஆனா வந்து எங்களுக்கு வந்து இது மட்டும் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு ஷாம்பு ஒரு ஆயில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அவங்களுடைய ஒரு ரிக்வஸ்ட். இன்னொரு விஷயம், நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, முந்தி வந்துட்டு ஆயில் காய்ச்சி வந்து வச்சிருவோம், ஒரு 1 இயருக்கு ஒரு 5 லிட்டர் காய்ச்சி வந்துட்டு வச்சிருவோம், தெரிஞ்ச சர்க்கிளுக்கு ஒரு 3 லிட்டர். இயற்கையாக என்னோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் லாங் ஹேர், இப்ப நம்ம நல்லா பராமரிச்சதுக்கு அப்புறம் அது ஆல்மோஸ்ட் வந்து இப்ப கால் கொலுசுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஆயில் நிறைய தேவைப்படும். ஆமா, ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல கூட வீடியோ போட்டிருந்தேன், 120 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி உங்களுக்கே தெரியும், 1 சென்டிமீட்டர் 1 அடின்றது 30 சென்டிமீட்டர். ஸோ 4 அடி அப்படிங்கல 120 சென்டிமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட். இப்ப வந்து மக்களே இதெல்லாம் வந்து அவரை வந்து ப்ரூஃப் இல்லாம சொல்லல, இது இந்த அவர் சொல்ற எல்லா விஷயத்துக்குமே அவர் சேனல்ல வீடியோவா ஒரு ப்ரூஃப் இருக்கு. எம்பி விஜய் கண்ணா அப்படிங்கிற சேனல் போய் பாருங்க, அதுல எல்லா வீடியோஸுமே இருக்கு, ஹேர்கேர் சம்பந்தப்பட்ட வீடியோ அண்ட் அந்த ஹேரை வச்சு சில ட்ரஸ்ட்டுக்கு அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சில விஷயங்கள் பண்றாரு, அதை பத்தி சில கேள்வி நான் கேட்பேன், அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அவரோட சேனல்ல இருக்கு பாருங்க. அண்ட் இன்னொன்னு என்ன கேட்க வரணும்னா, இன்னைக்கு அந்த ஆயுதங்கிற ஒரு பிசினஸ் தான் நிறைய பேரு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஃபீல்ட்ல கைய வச்சா சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதாவது இன்னைக்கு தேதியில வந்து காஸ்மெட்டிக்ஸ் இந்த ஹேர் சம்பந்தப்பட்டது இந்த மின் அழகு சார்ந்த விஷயங்களை வித்தம்னா இன்னைக்கு அதுக்கு வரவேற்பு இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது இந்த ஹோம் மேடா தயாரிக்கிற ஆயில் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணும். ஆயிலுங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வைக்கிறது இல்லை. எங்க ஏஜ் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து சேம் ட்ரையா விட்டுருவாங்க. ஆயில் கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஆயில் கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா? அதை பத்தி சொல்லணும். ஆக்சுவலா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து பேலன்ஸ்டு டயட் எடுத்தீங்கன்னா ஒரு சுட்டு ஆயில் கூட நீங்க அப்ளை பண்ற அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட்டு ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட். இன்னைக்கு பசங்க யாருமே 1 மணிக்கு முன்னாடி படுக்கிறது இல்லை, அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது இல்லை, கசப்பான பொருட்கள் யாரும் சாப்பிட்றது கிடையாது, கீரை வகைகள் யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணனாலும் ஏன் வளர்ந்தது அப்படின்னா, இன்னமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் படி இந்தியன்ஸோட இந்திய பெண்களுடைய ஒரு முடி நீளம் வந்துட்டு முட்டி வரைக்கும் மினிமம் இருக்கணும்ன்றான். நான் சொல்றது மினிமம், ரொம்பவே கம்மி லென்த் அவ்வளவு இருக்கணும்ன்றாங்க நம்ம ஜெனடிக்ஸ் ஆராய்ச்சி படி. ஓகேங்களா? ஆனா வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஃபுட் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகுறது இல்லை, லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகுது. ஸோ அப்ப டெஃபினட்டா எக்ஸ்டர்னலா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. நான் எங்களுடைய ஹேர்கேர் மெம்பர்ஸ் பல பேருக்கு காலேஜ் போற பொண்ணுங்க பசங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் முதல் நாள் அப்ளை பண்ணிக்கங்க, ராத்திரி அப்ளை பண்ணிக்கங்க. சோ வந்து மறுநாள் மார்னிங் வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா. ஆமா, ஒர்க் பண்ண ஆபீஸ் போறவங்க காலேஜ் போறவங்க எல்லாம் மூஞ்சில என்ன வடியும் அப்படிங்கறக்காக நிறைய பேர் என்ன வைக்க மாட்டாங்க. வந்து எஸ்டர்டே நைட் வச்சுட்டு நான் காலையில வாஷ் பண்ணிடுறேன், இட் இஸ் பெட்டர் உங்களோட இதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இதெல்லாமே பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களோட சாஃப்ட்வேர் ஒர்க்கை பாக்குறீங்க, அப்புறம் வந்து டைம் கிடைக்கும் போது உங்களோட இந்த ஏர் ஆயிலிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஷாம்பூஸ் எல்லாம் பாக்குறீங்க, யூடியூப்ல எப்படி வந்தீங்க, யூடியூப் எப்படி உங்களை எப்படி கூட்டு வந்துச்சு? அண்ட் இன்னைக்கு தேதியில உங்களுக்கு ஐ திங்க் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. 6,500 தான் இருக்கு இப்போதைக்கு. For your information, it's okay, that's fine. Anyway, gradually increase ஆயிட்டே இருக்கு. இப்ப நீங்க போன மாசம் எடுத்தீங்கன்னா ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 மந்த்க்கு ஒரு 1,000 பேர் வந்துட்டாங்க. எப்படியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஒரு இது வந்துட்டு அதிகமாயிரும் சரிங்களா. சோ அப்ப வந்துட்டு எப்படி நடந்துச்சு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டே இல்ல ஆரம்பத்துல. சோ ஆனா என்ன சொல்ல வந்தாங்கன்னா, சோ வந்து பல பேர் வந்து என்ன மாதிரி வந்து அத சொல்லணும்னா, இப்ப எங்களுடைய கசின்ஸ் அதாவது அக்காங்க இருக்காங்க பெரியமா பொண்ணுங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, சரிங்க தம்பி நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற விஷயங்கள் வந்துட்டு நீ இப்ப நீங்க வந்து அப்பையெல்லாம் வந்து ஒன்லி போன் மட்டும்தான், அதுவும் வந்து நார்மல் லேண்ட்லைன் போன் தான் இருக்கும்.
அப்பதான் அந்த ஒரு அந்த மொபைல்ல வந்த காலகட்டத்துலதான் நம்ம யூடியூப் வந்துட்டு வந்தது இல்லைங்களா. எப்ப அந்த ஆண்ட்ராய்டு வந்ததோ அப்ப எல்லாம் தான் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தா கூட அவ்வளவு பாப்புலாரிட்டி இல்ல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, நீங்க அட்லீஸ்ட் ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரூமுக்கு போயாவது எங்களுக்கு காண்டி இதை நீங்க அப்லோட் பண்ணினீங்கன்னா, சோ வந்து இதை நாங்க எல்லா பேத்துக்குமே நாங்க எடுத்து எடுப்போம் பாரு, இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து காமிக்க முடியும்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். நம்ம சேனலோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2008 நான் ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. அப்பதைக்கு நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டீங்க, எல்லாரும் பிசினஸ் லெவல்ல பண்றாங்க, இப்ப வந்து யூடியூபே ஒரு பிசினஸா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்க. அது வந்துட்டு இப்ப உண்மைதான், ஏன்னா அன்னைக்கு 2008 வந்து ஆமா கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து யூடியூப் எப்படின்னா, நியாயமா வேலை செய்யணுங்கிறவங்க, அந்த பேஷனுக்கான வெறித்தனமா பண்றவங்க, அந்த கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுறவங்களுக்குலாம் யூடியூப் வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் ஓகேங்களா. யாரெல்லாம் வந்து அந்த சோ கால்ட் அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்களோ, இந்த தப்பான விஷயங்களை பரப்புறாங்களோ, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கோ அதெல்லாம் செய்யறாங்களோ, அவங்களதான் இந்த யூடியூப் வளர்க்குது. அதை பத்தி நம்ம பேசி இல்லாட்டி சினிமா இந்த ஒரு மூணு கேட்டகரி தான், ஒண்ணு 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 நீங்க சொன்ன அன்வான்டட் டாபிக்ஸ், அப்படி சினிமா ஆர் எல்ஸ் பொலிட்டிக்கல் சமாச்சாரம், இவ்வளவுதான். நார்மலா கெட்ட வார்த்தையில அதாவது நட்டோரியஸா பேசிட்டு இருந்தவங்களை இன்னைக்கு வந்து செலிபிரிட்டின்னு கொண்டாடுறதெல்லாம் வந்து இந்த டிக்டாக்னாலதான். டிக்டாக் செஞ்ச அது வரம்னு எடுக்கிறதா இல்ல சாபம்னு எடுக்கிறதா நமக்கு தெரியாது, பட் அவங்க அவங்களுக்கு வளர்ந்தவங்களுக்கு அது ஒரு வரம் இல்லைங்களா. வளர்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் நான் ஆசைப்பட்டு ரொம்ப கண்டா வீடியோ போடுறவங்களுக்கு 10 வியூஸ் கூட போகாத சேனல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு வீடியோ12 பேர் பார்த்திருப்பாங்க நம்மள மாதிரியே கீழே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், லைக்கா பறக்குது ஓகே. அதுதாங்க உண்மை ஆக்சுவலி. என்னன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறவங்கதான் இந்த டைம் காலம் இல்ல, யார் யாரு தப்பா இருந்து பேசுறாங்களோ அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்களோ அவங்கதான் வந்து யூடியூப்ல இருந்து டிவி வரைக்கும் அவங்கதான் இருக்காங்க சரிங்களா. அது பர்சனலா நாங்கெல்லாம் குரூப்ல நம்ம பேசிக்குவோம் இல்லைன்னா, அதுதான் நீங்க சொன்னேன். அண்ட் பேக் டு டாபிக் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லும் போது ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்போட பிரைஸ் பத்தி சொல்லுங்க, அது என்ன விலை, என்ன விலை கேக்குறீங்க? வீடியோ பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல என்ன? கொஞ்சம் நீட்டா சொல்லுங்க. நாம கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. இப்பயே நம்ம யூடியூப் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6500 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அது அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 300-500 பேர் வந்து ரெகுலராகவே வாங்கிக்கிறாங்க நம்ம கிட்ட. அதை அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணதன் மூலியமா நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது தவிர வந்து ஒரு சிலர் வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்க நம்ம திண்டுக்கல்ல இருக்கவங்களாம் நான் கேல் பண்ண செக் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க. ஸோ அடர்த்தி ஈவனா இருக்கா பார்த்து சொல்லுங்க. அதே போல முடி டெக்ஸ்சர் வந்துட்டு வந்து எனக்கு வந்து கரெக்டா இல்லைன்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. அதாவது முடி வந்து நீங்க கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு, ஷோல்டர் கிட்ட ஒரு மாதிரி இருக்குலாம் சொன்னாங்க. சோ நீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு வந்துடுறாங்கப்பா, பண்ணி கொடுத்துட்டு தான் பாருங்க. நம்ம வந்து ஆர்கானிக் ஆயில வந்து பண்றோம் சரிங்களா. சோ அந்த காரணத்தினால விலை கொஞ்சம் அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு சோ நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்னம்னா, சோ வந்துட்டு 350 ரூபா வருது உங்களுக்கு நம்மளுடைய ஆஃப் லிட்டர் ஆயில். ஆனா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் ஆயில பண்றதுனால கம்மியா தேய்ச்சிக்கிட்டாலே என்ன இப்ப நீங்க வந்து மற்ற ஆயில் வந்துட்டு பிராண்ட் பேர் இந்த இடத்துல சொல்லக்கூடாது நம்ம. லெட் மீ டு சே அபவுட் தட். அதாவது இந்த இடத்துல வந்துட்டுங்க மற்ற பிராண்டை விட நீங்க வந்து ஒரு 4 சொட்டு தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி சூட்டுக்கு அதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரிஜினல் ஆயில், ஒரிஜினல் ஆர்கானிக் ஆயில், எந்த விதமானதொரு செயற்கை உரமும் போட்டு உற்பத்தியாக நானே ஆரம்பத்துல, இப்ப கிடையாது, நானே ஆரம்பத்துல போயிட்டு அவங்க தோப்புக்கு போய் செக் பண்ணி ப்ராசஸிங் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு 10 லிட்டர் கேன் எடுத்துட்டு வந்தேன் முதல்ல. சோ அந்த மாதிரி பக்காவா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், நான் அந்த நம்ம இப்ப நம்ம பேசிக்கிற சேனல்ல கூட அந்த என்னோட ஆயில் ரெசிபி கொடுக்குறேன். அதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் இப்ப பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்து 1 ரூபி வருது ஈச் மூலிகை, அந்த 13 வகை மூலிகைகள்ல. சோ நீங்க வந்து ஈச் கிராம் வந்து 20-20 போட்டாகணும், மினிமம் 20 கிராம்ஸ் போட்டாகணும். அப்படி பார்க்கும்போது சோ காஸ்ட் அதிகமா இருக்கு.
ஓப்பன்ல லைவாவே சொல்றேன், எனக்கு அதுல அதிக லாபமே இல்ல. ஒரு நாலு பேத்துக்கு நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படிங்கறது வந்து அந்த கண்டிப்பா ஆயில். இப்ப வந்து நம்ம ஒரு லிட்டர் ஆயிலே வாங்குறோம்னு நார்மலா ஒரு மார்க்கெட்ல ஒரு லிட்டர் ஆயில் வாங்குறோம், அந்த ஆயில் வாங்கி அதுல அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த ரெசிபிஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடும் போது அந்த ஆயில் அவுட்கம் நமக்கு வந்து அது அரை லிட்டரா தான் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த அந்த இதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி நம்ம வெளியே வரும்போது அந்த ஒரு லிட்டர் ஆயில் அரை லிட்டரா தான் வரும். சோ இதுல நிறைய லாஸ் இருக்கு. நிறைய லாஸ் இருக்கு. அந்த ஒரு கண்டென்ட்டே வந்து ஒரு 100 ml ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிடும் மினிமம். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மினிமம். இப்ப நீங்க ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா 850 to 800 தான் எடுக்க முடியும். அதுலயும் நீங்க பக்காவா ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 600 to 700 தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு மாதிரி அடிப்பக்கம் இருக்கக்கூடிய ஆயிலாம் பிசு பிசு பிசுன்னு ஆயிரும். சோ அது வந்து நம்ம அனுப்ப முடியாது. அந்த ஒரு ஒரு மண்டி மாதிரி ஒண்ணு தங்கி அந்த மாதிரி அடியில வந்து செடிமெண்டேஷன் இருக்கும் நிறைய. சோ நம்ம அப்படி கொடுக்க முடியாது. அந்த காரணத்தினால இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நீங்க ஒரு லிட்டர் ஒரு ஒரிஜினல் ஆர்கானிக் கோகனட் ஆயில் வந்து நீங்க நார்மல் கோகனட் ஆயில் எல்லாம் இருக்கு 300 to 300 rupees இருக்கு. நம்ம ஒரிஜினல் ஆர்கானிக் கோகனட் ஆயில் பல்க் பர்ச்சேசிங்க 400 rupees வருது இப்போ உங்களுக்கு. ஸோ இது தவிர நம்ம போடுற மூலிகைகள் அதுல அப்சர்வ் பண்றது. ஸோ நிறைய விஷயங்கள் ஐ ஹோப் நீங்க ஆல்ரெடி வீட்டுல என்ன காய்ச்சி அதோட பழக்கம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இருக்கு பாட்டில் காட்டுறேன் வச்சிருக்கோம் வெளியே. அதுதான் அந்த அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா மக்களே விலை அதிகம்னு யோசிக்காதீங்க. ஆயில் வந்து நம்ம ஒரு ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டர் வாங்கினா அந்த ஒரு லிட்டர் அப்படியே வர்றது கிடையாது. லாஸஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கும். அதனாலதான் அந்த ஆயில். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த ஆயில் பக்காவா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ பிளீஸ் செக் இட் அவுட். அண்ட் ஓகே, இப்ப நம்ம வந்து பிசினஸ் ஒரு பக்கம் இருந்துச்சு, உங்களோட வந்து பேஷன், உங்களோட ஹேர் கேர் ஒரு பக்கம் இருந்துச்சு. இது வந்து எப்படி ஒரு சமூகத்துக்கு நல்லது பண்ற ஒரு விஷயம் நீங்க அதுக்குள்ள பண்றீங்க இல்லையா? ஒரு விஷயம் சமூகத்துக்கு நல்லது பண்ற ஒரு விஷயத்த நான் என்ன சொல்ல நீங்களே சொல்லுங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க அதன் மூலமா பண்றீங்க, அது என்ன ஏதுன்னு மக்களுக்கு சொல்லுங்க. அதுதான் ஓகே. அப்பாதான் நீங்க அப்ப நான் ஆரம்பிச்சதோட கண்டி வண்டி பண்றேன். அது அதுதான், ஏன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா தான் வரணும். அதனால நீங்க எடுத்தோமே கண்ட்ரி கிளப் போனீங்கன்னா அந்த வரது. அதனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் சரிங்களா. சோ இப்ப நம்ம என்ன அப்படின்னம்னா, சோ நான் ஆக்சுவலா வந்து இது வந்து என்னடா இது பார்லர் நான் நடத்துறேன் எல்லா பேர்த்தையும் தப்பா பேசுறான்ற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். இது ஆக்சுவலி எல்லா பார்லர்லயும் இந்த மாதிரி பண்றது இல்ல, அதுதான் ரியாலிட்டி. ஆனா ஒரு சில பார்லர் என்ன பண்றாங்கன்னா வாண்டடாவே கொஞ்சம் எக்ஸஸாவே பண்றாங்க. சோ எக்ஸஸ் அவங்க சொன்னது ரிக்யர்டு அமௌண்ட்டோட சப்போஸ் எனக்கு ஹிப் லென்த் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அப்புறம் சொல்ற வரைக்கும் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ஹேருக்கு பின்னாடி வந்து நிறைய பிசினஸ் இருக்கு. 800 rupees இருந்து 30,000 rupees வரைக்கும் வந்து இன்கமிங் இருக்கு. ஆக்சுவலா இப்ப கொரோனானால வந்து கொஞ்சம் ஹேர் மார்க்கெட் வந்து கம்மி ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா ஹேர் வரத்து அதிகமாயிடுச்சு. ஸோ இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வாலண்டியர்ஸ் பசங்களே, ஸோ வயசு பொண்ணுங்களுக்கே போயிட்டு ஹெட்சேப் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து மற்ற சமயங்களை ஹெட்சேப் பண்ண முடியாது, ஆசைப்பட முடியாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அவங்க வந்து ஆசைப்படலாம், ஆசைப்பட்டு ஏன்னா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தான் அவங்க வெளியே வர கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, நிறைய பேர் பண்றாங்க. இப்ப நிறைய ஹேர் கட், நிறைய ஹெட் ஷேவ்ஸ் அந்த மாதிரி வர்றேன்னா கொஞ்சம் மார்க்கெட் டவுன். பட் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மார்க்கெட் நிறைய இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கிளைண்டோட ஹேர் வந்து சேல் பண்ணிட்டு அவங்க பாக்கெட்ல வச்சுக்குவாங்க. பட் அதான் நான் சொன்னேன் பார்த்தா, எங்களுடைய அக்கா வந்து பார்லர் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வந்து மறுநாள் வந்து அவங்கள வந்து சாப்பாட்டுக்கு மாத்தி விட வரும்போது நீ வந்து ஆர்பனேஜ்ல பணம் கட்டிட்டு, ஐ மீன் டு சே அனாதை ஆசிரமத்துல பணம் கட்டி நீ அந்த ரிசெப்டோட தான் வர்ற அப்படின்றவங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு, மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு கேட்டாங்க, நிறைய பேர் என்னை கிண்டலும் பண்ணாங்க, நீ என்ன பார்பர் சமூகத்துல இருந்து வந்திருக்கியா அப்படின்ற அளவுக்குலாம் மட்டமெல்லாம் பேசினாங்க. ஆனா நான் அதை பத்திலாம் வரி பண்ணிக்கல ஓகேங்களா. ஏன்னா நம்ம நம்ம யாரு, நம்ம ரேஞ்சஸ் என்ன, நம்மளுடைய எபிலிட்டி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன நமக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுக்கின்ற ஒரு அவசியம் இல்லை. என்னைக்குமே இன்னொரு விஷயம் கார்த்திக் தம்பி, நான் உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, நல்ல விஷயங்களை பண்ணா பல கரைகள் வரத்தான் செய்யும். பல கிரிட்டிசிசம் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, கிரிட்டிசிசம் எங்க ஆரம்பிக்குதோ அங்க நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால அதெல்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு நீங்க பண்ற வேலை எங்க அங்கீகரிக்கப்படலையோ, நீங்க பண்ற ஒரு விஷயம் யாராலும் பாராட்டப்படலையோ, அந்த இடத்துல நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். சோ அது ஒரு நாள் உங்களை எங்கேயோ கொண்டு போய் இல்ல. ஆனா அது அடுத்த 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 டிஸ்ட் இருக்கு. யார் யாரெல்லாம் என்ன வந்து
கிண்டல் பண்ணா கூட வேலை வெட்டி இல்லாம இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் யார் யாருக்கு கிண்டல் பண்ண இன்னைக்கு அவங்க தான் முதல் அப்ரிசியேட் பண்ணாங்க. ஏ நீ பரவாயில்லப்பா, நீ உன்னோட ப்ரொஃபஷனலையும் பாத்துக்கிற, அது வருவாங்க இந்த கேர்கர் அட்வைஸும் கொடுத்துக்கிற, இந்த சேரிட்டி ஆக்டிவிட்டிஸும் பண்ணிக்கிற. இது தவிர எனக்கு ஆக்சுவலா வந்து நான் அடிஷ்னல் இது வந்து இது என்ன அப்படின்னா, அடிஷ்னல் எபிலிட்டிஸ் எனக்கு என்ன அப்படின்னா, நான் நியூமராலஜி ஸ்பெஷலிஸ்ட். இது தவிர சிங்கிங் பாடுறது நல்லா பாடுவேன், ஈவன் மேல் வாய்ஸ்லயும் பாடுவேன் ஃபெமேல் வாய்ஸ்லயும் பாடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு பல திறமைய வந்து அதெல்லாம் அதெல்லாம் எல்லாமே அவன் செயல் முற்றிலும். ஸோ இப்ப இன்னொரு விஷயம், எனக்கு இந்த லேடிஸ் வாய்ஸ்ல பாடுறதெல்லாம் கூட இப்ப அப்படியே அம்மா பேசின மாதிரியே தான் இருக்கும். இப்ப அம்மா பக்கத்துல இல்லை, அன்பார்ச்சுனேட்லி போன வருஷம் இறந்துட்டாங்க. ஸோ இருந்தாலுமே கூட அம்மாவோட ஆசீர்வாதத்தினால நாங்கள் மேலும் மேலும் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கோம், இன்னமும் வருவோம். ஸோ நான் பாட ஆரம்பிச்சதுனால அவங்க வாய்ஸ் தான் வரும், அவங்க பாடுறாங்களா நான் பாடுறானான்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம சேனல்லே கூட இருக்கு அம்மாவும். அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேயர்களே உங்களுக்காக இந்த இன்டர்வியூ முடியும் போது ஒரு சின்ன பாட்டை அவரை நான் பாட சொல்றேன். ஸோ எல்லாரும் கேளுங்க அவசியம். சரிங்களா? சோ அதுதான். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது என்ன அப்படின்னம்னா, பல கிரிட்டிசைசன் வந்தது ஆரம்பத்துல, அந்த மாதிரி அதெல்லாம் மீட் அவுட் பண்ண நாங்க ஆக்சுவலி என்ன பண்ணோம்னா, வாலண்டியர்ஸ் பசங்க இருக்கிறாங்க ஓகே, அதோ அந்த அந்த ஸ்டோரி நான் கம்ப்ளீட்டா நான் வந்து எண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். சோ என்ன பண்ணுவாங்கன்னா, சோ இந்த மாதிரி பண்ணா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வாலண்டியர்ஸ் பசங்க வச்சிருக்காங்க. சோ பெங்களூர்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சேரிட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு, டைரக்டா அவருக்கு நாங்க சப்போர்ட் வந்து நேருவோம். இது தவிர கேன்சர் பேஷண்ட், இப்ப ஒருத்தவங்க ஒரு அடி முடி வெட்டி நமக்கு அனுப்பிச்சு விடுறாங்க அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப்போதைக்கு வாண்டட் இருந்தாலும் அங்க அனுப்பிச்சு விடுவோம், இல்லாட்டி அவங்களவே அனுப்ப சொல்லுவோம். சரிங்களா? அதே போல வந்துட்டு அந்த சமயங்கள் அவங்களுக்கு வாண்டட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்க என்ன பண்ணோம், அந்த முடி வந்துட்டு செல்லர் இருப்பாங்க, வெண்டர்ஸ் இருப்பாங்க, நம்ம கிட்ட வாங்கிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம செல்லர் மாதிரி வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பூ கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த ஃப்ரெண்டோட ஆர்கனைசேஷனுக்கும் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் ஃபண்ட் ரைசிங் அப்படிமோ. ஸோ நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பல சேனல்களுக்கும் இருக்காங்க. நானே ஆக்சுவலாக சேனல் பேர் சொல்லக்கூடாது, பல சேனல்களுக்கு நம்முடைய ஹேர்கேர் மெம்பர் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வந்து அவங்களுடைய ஹேர் ஹெட் மசாஜ் பண்ணுற மாதிரி இல்லை பல வீடியோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, ஸோ இப்போ ரவருக்கு இவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து அந்த அமௌண்ட் அவங்க வச்சுக்க மாட்டாங்க, திஸ் இஸ் ஃபார் ஆர்கனைஸ் ஃபண்ட் ரைசிங். ஸோ வந்து ஈவன் தோ நாங்களுமே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. என்னோட வைஃப் வந்து இது வரைக்கும் 5 times ஹேர் டொனேட் பண்ணியிருக்காங்க சேரிட்டிக்கு அப்படி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப அதிகம், அதுக்கப்புறம் வரும்போது 1 or 1.5 அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் 5 times பண்ணியிருக்காங்க. ஹேர் ஃபார் ஹோப்ன்ற ஆர்கனைசேஷனுக்கு 2 times கொடுத்துருக்கோம், அதோட லிங்க் கூட இருக்கு என்னோட ஃபேஸ்புக் பேஜ் போனீங்கன்னா அந்ததுல இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணா பார்த்துக்கோங்க. மக்களே, இதுக்காக தான் நான் இங்க இவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன். அதாவது ஹேர் கேருங்க ஒரு விஷயத்தினால ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு நல்லதை பண்ண முடியும், ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் மூலமா எவ்வளவு நல்லதை பண்ண முடியும்னு ஒரு விஷயம் அவரு தரப்புல இருந்து செஞ்சிட்டு இருந்தாரு. ஸோ அதை அவரே அட்ரஸ் பண்ணா, அவருக்கு அவரோட மொழியில அவர் அட்ரஸ் பண்ணா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதுனாலதான் அந்த கேள்வி அவர் வாயாலேயே சொல்ல வச்சேன். அண்ட் அதை பத்தின வீடியோ அவர் சொல்றது மட்டும் இல்ல, அதை பத்தின வீடியோஸ் வந்து நிறைய அவரோட சேனல்ல இருக்கு பாருங்க. அண்ட் பாக்குறது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் இதே மாதிரி டொனேட் பண்ணணும், கேன்சர்னால முடி போனவங்களுக்கு நானும் என்னோட முடியை கொடுத்து உதவணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலுமே நீங்க பிளீஸ் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அவரை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் இது பண்ணணும் ப்ரொசீஜர் அவரை கேளுங்க, அவர் கண்டிப்பா சொல்லுவாரு. அண்ட் இந்த வீடியோல கேட்கிறேன் என்ன பண்ணணும், இப்ப வந்து என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வராங்க என் கஸ்டமர், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கிறாங்க என்னோட எனக்கு இந்த மாதிரி டொனேட் பண்ணணும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க. இப்ப நாங்க அதுதான் அதோட கண்டினியூட்டியோட இந்த ஆன்சர் சொல்லிடுறேன். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நான் டைரக்டா இன்வால்வ் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆவேன். சப்போஸ் சரௌண்டிங்ல பக்கத்துல இருந்தா நாங்களே போய் ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லி கொடுத்து, சோ எங்களை வந்துட்டு அவங்க வந்து அலோவ் பண்ணாங்கன்னா நாங்க பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம் நாங்க. ஓகே ஓகே, நாங்க என்ன பண்ணிருந்தோம், எல்லா ஊர்லயும் ஆல்மோஸ்ட் இப்ப அக்ராஸ் சவுத் இந்தியால வாலண்டியர்ஸ் நமக்கு இருக்காங்க எல்லா பேருமே. ஈவன் தோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருக்காங்க, மதுரை இருச்சி ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இருச்சி
அது திருச்சி சென்னை பெங்களூர் சரௌண்டிங் இங்க நிறைய பேர் இது இது வந்து எல்லாமே என்ன அப்படின்னா என்ன வந்துட்டு என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்ற என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பிடிச்சு போன பசங்க அவங்களாவே வரப்படுறாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலி நம்ம எதுவும் பணமும் கொடுக்கறது இல்ல, எதுவுமே கொடுக்க தம்பி அங்க ஒரு பொண்ணு ஹேர் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுப்பா, சோ நீங்க போயிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க, இல்ல நீங்க வந்துட்டு சப்போஸ் அவங்க கட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து வாங்கிட்டு இங்க வந்து கொடுத்துருங்க. இந்த சப்போஸ் சென்னை அப்படின்னா அடையார் கேன்சர் சென்டரை கொடுத்துட்டு எனக்கு அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் அனுப்பிச்சிருங்க, அப்பதான் நான் அவங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்களா.